தூய கல்ச்சருக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில். சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நினைப்பாங்க நம்ம நம்மளுக்கு வந்து அவங்க விஷ் பண்ணணும். யா 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 கொஞ்சம் இது இருக்கும் இது கோஹெட் லைக் வந்து கொஞ்ச நாள் எனக்கு இல்லை அப்புறம் அது யூஸ் தெரியாத திரும்ப வந்து கம்மிட் ஆகுமா அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பொம்பளையா இப்படி எல்லாம் திட்டி திட்டிருக்காங்க அதெல்லாம் பயிர்கள் நம்ம உரம் பண்ணுறோமோ அப்படின்னு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா அவர்கள் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் ரேஷ்மா. எஸ், மலையாளம்லேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கூட வந்து வீட்டில் டெலிவிஷனில் வந்திருப்பாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்கிறீங்க? நான் எப்படி இருக்கேன்? எஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வேறு யாரும் இருக்காங்களா? உங்களை கேட்கல. ஓ ஓகே ஓகே. ஆனால் சவுண்ட் ஆம்பியன்ஸ் ரோடும் எப்படி போயிட்டு இருக்கு? ஆனந்தி சீரியல் ராஜ்ல பண்றீங்க, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும், கண்டினியூஸா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிரோஷா மேமோட ப்ராஜெக்ட்ல உயிரை நான் வந்து நெகட்டிவ் பண்ணேன். ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி நான் இதெல்லாம் வந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் கூட நடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப நல்லா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக போயிட்டு நெகட்டிவ் ரொம்ப ஈஸியாக இருக்கா? என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு நெகட்டிவ் ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் பண்ணால் ரீச் சீக்கிரமாக ரீச் ஆகும். சூப்பர். அது ரியல் லைஃப்பில் எந்த மாதிரியான கேரக்டர் ரேஷ்மா? ரொம்ப சாஃப்ட். ரொம்ப பேச சவுண்டே வர மாட்டேங்குது. எடிட்டர்ஸ் ஒரு பத்து லெவலில் ஏற்றணும்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். அண்ட் ஃபஸ்ட்டு சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நீலி தான் பண்ணேன். விஜய் டிவியில் ஜெரால்டு சார் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட் அப்போ ஒரு கோஆர்டினேட்டர் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஜய் டிவி ஆஃபீஸில் ஆடிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் அட்டன் பண்ணேன். ஆடிஷன் முடிச்சுட்டு அவங்க ஓகே கூப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. அது ஒன் வீக் ஆகிடுச்சு, ஃபோன் வர ஓகே நம்மளுக்கு கிடைக்கல போல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருவேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ஷூட்டு அப்படின்னு எனக்கு நாச்சியார்புரம் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் நெகட்டிவ் ரோல்னால் இவங்க நம்ம மடிவுக்கரசி அம்மா எல்லாருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நல்லவளாக ப்ளே பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அது ரச்சிதாக்கு அன்னி கேரக்டராக பண்ணேன். ஓகே. ஸோ அது நான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நிறைய பேருக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் நம்ம சாரி உயிரை ரொம்ப நல்ல கேரக்டர் உயிரில. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் வர்றப்போ ஆக்சுவலி எனக்கு மேம் சொல்லியிருந்தாங்க அவங்க த்ரூ அவுட்டாக வருவோம். ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர் நல்லா பண்ணு. அதுக்கப்புறம் ஓகே வந்து கொஞ்ச நாள் பார்த்து நம்ம கேரக்டர் டம்மியாக இருக்குமோ? ஏன்னா இல்லை கேரக்டர் ஒரு சீன் ரெண்டு சீன் ஆஹா கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் உட்காரதுக்கு டைமே இல்லை. அவ்வளோ சீன்ஸு, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எனக்கு. அதுவும் ரொம்ப ஃபேவரேட். ரேஷ்மா வந்து நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, உங்களை எந்த விதத்தில் அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க நிறைய ஃபேன்ஸ்லாம்? ஆக்சுவலி சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய வந்து இன்வால்வ் ஆகுறது இல்லை. எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த இன்ஸ்டா எஃபிலெலாம் ரொம்ப இன்வால்வ் ஆகுது. அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, நான் ஆக்சுவலி இருக்கேன் பட் ரொம்ப ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவாக இல்லை. ஆக்டிவாக இல்லை. ஸோ மெசேஜஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. க்யூட்டஸ்ட் ஒரு கமெண்ட் இருக்கும் உங்களுக்கு நல்ல ரொம்ப ஹாட்டி கமெண்ட்ஸ் அதெல்லாம் என்ன மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் இல்லை. நிறைய வந்துட்டு இருக்கிறது என்னன்னா மேம் நீங்கள் நெகட்டிவ் பண்ணாதீங்க பார்த்தா அந்த மாதிரி இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு அது ரொம்ப அந்தளவுக்கு வருது இல்லையா அப்படின்னு
முன்னாடியா அவங்க இண்டஸ்ட்ரி கிடையாது, வெளியில தான். நீங்க இண்டஸ்ட்ரியில வரதுக்கு முன்னாடி இருக்கு அப்பதான். ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் மேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி என்ன கேரக்டர்லாம் சொல்லுவாங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வில்லியெல்லாம் பண்ணுற அப்படின்லாம் சொல்லுவாங்க? அவங்க ஆக்சுவலி கலாய்ப்பாங்க, நீ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ உன்னோட ஓன் கேரக்டர் தானே அப்படின்றவாங்க அவங்க. ஏன்னா நான் சண்டை போடுறப்ப நான் வந்து பயங்கரம் அதாவது சாஃப்ட்னா ரொம்ப சாஃப்ட். ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து ஷவுட் பண்ண நினச்சா ஹெவியாக ஷவுட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு, பேஷன்ன்றதுனால ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே இதுதான் இந்த கோட்டை தாண்டி நீ அப்படி போக கூடாது அப்படின்ற ஒரு கோடு. கரெக்ட், அது வரைக்கும் அலௌட் தான். ஓகே, அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் வந்து பிடிக்கல அப்படின்றாங்க, பாசிட்டிவாக பாருங்க. நேரில் பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் கேரக்டராகவே யோசிச்சு வச்சுருப்பாங்க, யாராவது அப்படி ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்காங்களா? நான் வந்து சம்டைம்ஸ் கமெண்ட்ஸில் வரும் சீரியல் இப்போ எபிசோடு வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பொம்பளையா இப்படி இப்படி எல்லாம் திட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஓரம் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் நேரில் பார்த்து இது வரைக்கும் நான் வந்து அது பேட் கமெண்ட்ஸ் வாங்குறதுல நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, அந்த கேரக்டர்களுக்கு நல்லா இருக்குது அப்படி தான் வாங்கி. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் இது இதுக்கப்புறம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ரோல்னால் என்ன ஒரு ரோலாக பண்ணாத ரோல்? பாசிட்டிவாக நல்ல ஒரு என்ன சொல்லுது, இப்போது நெகட்டிவ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது ஓகே அப்படின்னு இவங்க நல்லா பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னா அப்படி பண்ணணும்னு ஆசை. ஒரு லீடாக கிடைச்சா அடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அடுத்து கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த லீடுக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுக்கணும்? ஒரு காலேஜில் அப்படி எல்லாம் ஒரு 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 ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப், ஓகே, சூப்பராக இருக்கு. காலேஜ்லாம் வரப்படுங்களா நீங்க? சரி, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி, சூப்பர், வெரி நைஸ். அண்ட் நிருஷா மேம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஆக்டர்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் ஏதாவது விஷயம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லை கற்றுக் கொடுத்துருப்பாங்க என்ன விஷயம்? ஆக்சுவலி நான் வந்து மேம் இதில் எனக்கு கூப்பிட்றப்போ இந்த மாதிரி இருக்கடி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நீ வந்து பண்ணு, உனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது. சரி ஓகே, நான் வந்து கலர்ஸில் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், பட் வந்து ஜெரால்டு சார் அவங்க எல்லாம் பேசி ஓகே அப்படின்னு வந்தேன். வந்து கொஞ்ச நாள் எனக்கு இல்லை, அப்போ நான் யோசிச்சு தெரியாத திரும்ப வந்து கமிட் ஆகணுமோ அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் போக போக வந்து கேரக்டர் ஹீரோயின்க்கு வந்து எந்த இதுக்கோ அதே லெவலுக்கு வந்து இந்த வில்லி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நான் வந்து, ஸோ பண்ணுறப்போ இப்படி பண்ணுறேன் இது நல்லாயிருக்கு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் அதாவது தப்பாக எடுத்துக்கலாம்ல, தப்பாக எடுத்துக்கலாம்னு ஏன்னா அதை நம்மளுக்கே நான் அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, ஆமாம், அதுக்கப்புறம் அது கேட்டு அது சொன்னதுக்கப்புறம் திருப்பி அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும், அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் உயிரெல்லாம் அவங்களுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசர் நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரொடியூசருடைய ஆட்டிடியூட் இல்லை, கெட் இல்லை, சாப்பிட்றது இருந்தாலும் எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க, ஊட்டி விடுவாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஃபேமிலியில் நம்ம எப்படி வந்து ஜாலியாக இருப்போமோ அப்படி இருப்பாங்க. அவங்களும்
பயமா இருக்கு, பயமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹாய் டார்லிங் எப்படி இருக்கேன் அவங்க. ஆக்சுவலி சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நினைப்பாங்க நம்மளுக்கு வந்து அவங்க விஷ் பண்ணணும், கொஞ்சம் இது இருக்கும் ஈகோ ஹெட் வைட் உங்களுக்கு கிடையாது. நம்ம பார்க்கலன்னு கூட ஹாய் நம்ம கிட்ட அவங்க வந்து பேசணும். கஷ்டப்படக்கூடாது. அப்போ ரேஷ்மா வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்டா, அதனால அந்த 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 லக்ஸரியில கொடுக்குறேன். உங்க கூட சத்யா சார் பேர் பண்றாரு, அவரும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாரு. ஸோ எப்படி அவர் கூட நல்ல கேரக்டர், ரொம்ப ஏதாவது நம்மளுக்குள்ள ஏதாவது சீன் வந்துச்சுன்னா அப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படி பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து பேசிட்டு பண்ணுவோம், ரொம்ப கேஷுவல் டைப் நல்லா பேசுவாங்க. அண்ட் நம்ம லீடு அபினாஷ் அவரும் இது ஃபர்ஸ்ட் லீடு பண்றாரு. ஆமா, மூவி கலாச்சிட்டு நடிக்கல அக்கா தம்பி மாதிரி. ஸோ உண்மையிலே வந்து எனக்கு ஆக்சுவலி பிரதர் யாருமே கிடையாது, எனக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் தான். ஸோ வந்து அக்கா 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 கலாய்க்கிறது வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். நல்ல எப்பவுமே வந்து டென்ஷனாக என்னை பார்த்ததே இல்லை, எப்பவுமே ஸ்மைலி ஃபேஸாக இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கும். ஆனந்த் சீரியல்ல வேற என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலான்ற ஒரு சின்ன குழு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா. ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி எபிசோடில் பார்க்கலாம், ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி இந்த எபிசோட் முடிச்சு அவங்க நாளைக்கு என்ன நடக்கணும், அஸ் யூஷுவல் வந்துச்சுன்னா போயிட்டே இருக்கும் போர் அடிக்கும். அப்படி இல்லை, ஒவ்வொரு எபிசோடில் நம்மளை என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், என்ன ட்விஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு கான்செப்டே ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் வந்து ரேஷ்மா என்னென்ன டைம் பாஸ்லாம் பண்ணலாம், ஐ மீன் டைம் பாஸில் இருக்கிறது இளையராஜாங்க அம்மா நீங்க மேரேஜ் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து குக்கிங்லன்னு நீங்க இப்போ இங்க வந்துட்டீங்க, அப்ப ஹஸ்பண்ட் ஹூஸ் குக்கிங் புரியல, ஹஸ்பண்ட் கேர் சாஃப்ட்வேர், ஹஸ்பண்ட் ஆக்சுவலி இங்க கிடையாது, அவங்க வேலூர்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ வீக்லி தான் இருக்கிறப்ப நான் குக் பண்ணுவேன், மற்றபடி பரவாயில்லை. ரொம்ப பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, இருக்கு பழகிடுச்சு. டெய்லி கால் பண்ணுவீங்களா இல்ல? டெய்லி டெய்லி எத்தனை தடவை சூப்பர். அவர் எந்த மாதிரியான கரெக்டர் ரியல்? அவர் ஆக்சுவலி ரொம்ப நல்ல பர்சன். ஆக்சுவலி நான் வந்து மேரேஜ் முன்னாடி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது முன்னாடி இல்லை, கல்யாணம் வந்ததுக்கப்புறம் இது ஆஃப்டர் மேரேஜ் இது வேண்டாம் அப்படின்னா சரி அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து மேரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இவங்க அங்கேயும் நான் இங்கே இருக்கிறது எனக்கு போர் அடிச்சது, ஆஃப்டர் டெலிவரி சரி நம்ம நடிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன். அப்போ வந்து பேசினேன் பட் ஒரு ஃபர்ஸ்டெல்லாம் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ஓகே இல்லை. ஸோ என்னோட மேரேஜ் அப்போ அந்த இது ஆக்டிங் பேஷன்லாம் சொல்லியிருப்பீங்களே? ஆமாம் ஆமாம், அப்போ ஒரு ஜாலி சொல்லியிருப்பேன். ஓகே, பொசசிவ்னஸ் இருக்கும் இல்லையா எந்த ஒரு அந்த அதுக்காக சரி யாரும் கூட முன்னாடி கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் பேசினப்போ சரி ஓகே எவ்வளவு ஆசைப்படுறேன் சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்ட்டு எனக்காக விட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் இதுக்கானாலும் சண்டை போட்டாலும் நானாக போய் பேச மாட்டேன். அதுதான் பேச மாட்டேன், அவர் நிறைய இடத்துல விட்டு கொடுப்பாரு. நானும் என் கையில தப்பா இருந்தாலும்
எனக்கு சின்ன சின்ன ஈகோஸ் எல்லாம் இருக்கு, நான் வந்து பேச மாட்டேன். ஆனால் அவர் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, சண்டை போட்டு ஏதாவது திட்டினா மறந்துடுவாரு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பேசுவாரு. இது வரைக்கும் அப்படி தான், இது 8 வருஷத்துல அதான் நடந்திருக்கு. பட் அவர் வந்து பேசணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? அவர் பேசாம நீங்க பேசுவீங்களா? கிடைச்சு பழகிடுச்சு. இல்ல அவரே இவ்வளவு இவ்வளவு வருஷமும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க சண்டை போட்டாலும் சரி, நான் சண்டை போட்டாலும் சரி, அவங்க தான் வந்து பேசுவாங்க. சூப்பர், வெரி நைஸ். இப்படிதான் இருக்கும். அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணது? அவர் தானா? என்ன சொன்னாரு? என்ன எங்க எங்க சொன்னாரு, என்ன சொன்னாரு? என்ன ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோன்லேயே பேசுவாங்க. ஃபோன்லேயே பேசிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு வேறு பொண்ணு பார்த்துருக்காங்க அந்த டைம். ஸோ வந்து இந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ பண்ணிக்கோ, இல்லைன்னா எங்கிட்ட கேட்குறது. அப்போ ஃப்ரெண்ட்ஸாக தானே போயிட்டு இருந்துச்சு அப்படி. இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும், நீ தெரியாத மாதிரி கேட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டைம் எடுத்து சரி ஓகே. ஆனால் சீக்கிரமாக மேரேஜ் ஆகிடுச்சு. 3 to 4 months தான் லவ் பண்ணி, அவ்வளோ டைம் தான் இருக்கு. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். சூப்பர், வெரி நைஸ். நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆனந்தி சீரியல் நல்லபடியாக போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய சீரியல் பண்ணுங்க இன்னும். ஸோ சார்பில் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தூய கல்ச்சர்க்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.